பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பொன்னும் மணியும் வைரமும் வைத்திழைத்த வில், இதை விஸ்வகர்மாவே இறைவன் விஷ்ணுவுக்காக படைத்தார். அரக்கர்களை அழிக்க மகிமை பொருந்திய வில், கணக்கற்ற மாயாவி அரக்கரை வீழ்த்துவதற்கு உகந்தது இது. ஆகையால் ராமா, இதை ஏற்றுக்கொள். இது எடுக்க எடுக்க குறையாமல் கொடுத்து கொண்டே இருக்கும் அம்பராத்துணி, இதற்கு இணை இல்லை. வானங்கள் இதில் வருவது முற்றுப்பெறாது. இது நாலாபுரமும் பகைவர்களை அழிக்காமல் விடாது. இலக்கினை அழிப்பதில் இதற்கு ஈடு கிடையாது. இது உங்கள் இருவருக்குமாக, இருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வெற்றி வீர வாள். இதுபோல் மூன்று உலகிலும் சக்தி உள்ள வாள் கிடையாது. லக்ஷ்மணா, இதை ஏற்றுக்கொள். அரக்கர்களை அழிப்பதற்கு ஏற்ற ஆயுதங்கள் இது. ராமா, இது தெய்வீகமானது. இதை சிவபெருமான் மேருமலையில் உருவாக்கிய மகத்தான வில்லில் வைத்து இயங்க வைத்து திரிபுராசுரனை கொன்றார். இந்த பானத்தை உனக்கு நான் வழங்குகிறேன். ஏற்றுக்கொள் ராமா. இந்த திவ்ய அஸ்திரங்களின் அற்புத சக்திகள் ராமானின் ஆணை கடங்கியது. உனக்கு பணிந்து நடக்க. பிரபு, தமது வாக்கும் மனமும் தெய்வ சத்தியங்கள். ராமா, எப்போதும் வெற்றி பெறுவாய் நீ. வருங்காலத்தில் விண்ணும் மண்ணும் உன்னை போற்றி கீதங்கள் இசைக்கும். தேவர்களும் உன் முன்னால் தலை வணங்கி நிற்பார்கள். அகத்தி என் உன்னை வணங்குகிறேன் ராமா. அண்ணா, சலசலவென்று தண்ணீர் ஓடும் ஓசை, அருகிலே நதி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம் லக்ஷ்மணா, இதுதான் பஞ்சவடி. அதோ பாருங்கள், அது என்ன பிரபு? மிகப்பெரிய கழுகு. கழுகு அரசனோ என்னவோ? இத்தனை பெரிய கழுகை நான் கண்டதே இல்லை. பார்த்தாலே தெரிகிறது மாயாவி அரக்கன் என்று. மாயாவியை கொல்ல ஆணை தாருங்கள். பார்த்துக் கொண்டிருக்கும் அதை சேர்க்க வேண்டிய இடம் சேர்த்து விடுகிறேன். சற்று அடக்கமாயிரு லக்ஷ்மணா. ஆத்திரப்படுவது நமக்கு அழகல்ல. பார்த்தவுடன் ஒரு முடிவெடுத்து பிறகு நீ வருந்துவதா? பார்த்தவுடன் ஒருவரை தப்பாக நினைத்து முறைமீறலுக்கு இடம் தரக்கூடாது. நெருங்கி போய் விவரம் அறிந்து கொள்வோம். பெரும் பறவையே, பறவையானாலும் தங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்தோம். தாம் யார்? தம்மை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர் யார்? அது பற்றி அறிய விழைகிறேன். பாசமிக்க நேசம் வளர்க்க. மன்னர், இக்ஷ்வாகு வம்ச தசரத மைந்தன் ராமன் என் மனைவி, என் தம்பியுடன் தம்மை வணங்குகிறேன். குழந்தாய் ராமா, உன்னுடைய அறிமுகத்தில் தசரதருடைய பெயரை சொல்லி என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டாய். வலிமை மிக்க
மாமன்னர் தசரதருடன் எனக்குள்ள நட்பு சம்பராசுர போரில் நான் உதவிய போது தொடங்கியது. அந்த மாவீரர் சம்பராசுரனை வதம் செய்தார். நான் செய்த பணிக்காக என்னை அவர் பாராட்டினார். ஜடாயு, நீ உயிர், நான் உடல் என்றார். நீ அவருடைய மைந்தனா? அப்படி என்றால் எனக்கும் நீ மைந்தன். ரகுநந்தனா, மகரிஷி கசியபருக்கு இரு மைந்தர்கள் இருந்தார்கள், அருணன், கருடன். கருடன் விஷ்ணுவின் சேவைக்கு சென்றார். அருணன் சூரிய தேவனுக்கு தேரோட்டினார். நான் அந்த அருணனின் மைந்தன். நாங்கள் இரண்டு சோதரர்கள். என் அண்ணன் பெயர் சம்பாதி, என் மீது அன்பு மிக்கவர். என் பெயர் ஜடாயு. ராமா, இந்த பஞ்சவடியில் ஒரு குடில் அமைத்துக்கொள். நான் உங்கள் அருகாமையில் இருந்து கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன் ராமா. பக்ஷிராஜரே, நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். தாம் பேசியது அன்புமிக்க என் தந்தை பேசுவது போல இருந்தது. அன்புமிக்க உமது பேச்சுக்களை கேட்டு நல்ல நினைவுகள் பொங்கி எழுகிறது. லக்ஷ்மணா, இந்த பஞ்சவடியிலேயே ஒரு குடில் அமைத்திடு. ஆம், நதியின் கரையிலேயே குடில் அமைத்துக் கொள்ளுவது நல்லது.